இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் ஸ்ரீ அம்மோ ஸ்பெஷல் இட்லி தோசை மாவு இப்ப இறைவன் என்ன பண்ணா அழகா குருவா வந்து மாணிக்க வாசகருக்கு அருள் கொடுத்தான் மூணு தீட்சை கொடுத்தான் என்னங்க ஸ்பரிச தீட்சை இன்னொன்னு நயன தீட்சை இன்னொன்று என்னங்க திருவடி தீட்சை மூணு தீட்சை கொடுத்துருக்குறான் இப்போ ஸ்பரிச தீட்சை கொடுக்கும் போது என்ன பண்ணியிருக்கிறான் இறைவன் தன்னுடைய கரத்தாலேயே தொட்டு அந்த உயிர் உணர்வை நான் உனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நிலையை உனக்கு நான் உணர்த்துகின்றேன்னு தொட்டுட்டான் வந்து எங்கே தொட்டான் காலை மாலை நீரிலே மூழ்குகின்ற மூடர்கால் காலை மாலை நீரிலே மூழ்கும் தேரை என் காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஒன்றினால் மூலமான ஜோதியை சென்று கூடலாகுமே அந்த மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய ஞான கண்ணை தொட்டுட்டா வந்து யார் தொட்டா இறைவனே குருவா வந்து தொடுறான் அந்த தீட்சைக்கு பேர் என்னங்க தீட்சை அதுக்கு எதை சொல்லுவாங்க பறவையை சொல்லுவாங்க வாரணம் முட்டையிட்டு வயிற்றில் வை திணைத்து கொண்டு பூரண கூடுண்டாக்கி பொரிந்திடும் குஞ்சு போல அந்த ஸ்வரிச தீட்சையினுடைய அனுபவம் என்னென்னா ஒரு பறவை முட்டையிட்டு அது மேலே உட்காந்து தன்னுடைய ஆற்றலை அப்படியே ஸ்பரிச உணர்வின் மூலமாக கொடுத்து 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 அங்கே வெறும் கூழையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை அற்புதமான உயிராக மாற்றி கொண்டிருக்கிறதே அதுபோல் அறிவிலாத எண்ணெய் புகுந்து ஆட்கொண்டுங்கிறார் அதனால தான் எனக்குள்ள நீ வந்துட்டையா வந்து தொட்ட உடனே என்னிடம் இருக்கக்கூடிய அறியாமையெல்லாம் என்னை விட்டு நீங்க தொடங்கி விட்டது உன்னுடைய ஸ்பரிசத்தை என்னுடைய ஸ்பரிசமாக உணர்த்தி அந்த முதல் தீட்சையை கொடுத்திய உன்னை நான் என்ன சொல்லி பாடுவேன் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல் வினைப்பட்டு என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க நீ தான் வாழ்ந்துட்டு இருக்கிற உள்ள ஆயிரம் வினையை வச்சுக்கிட்டு ஏதோ ரொம்ப நல்லா வாழ்ற மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கிற இதெல்லாம் யாருக்கு சொல்றாரு நம்மள பார்த்து இப்படியா சொன்னாரு வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு கொண்டு வந்த வினையை தான் நீ தீர்த்துக்கிட்டு இருக்கிற இல்லையா தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னியில் வைத்த சிவனருள் ஆளே ரெண்டாவது வந்துட்டார் நயன தீட்சை கண்கள் மூலமாக தன்னுடைய அருள் வெள்ளத்தை சீடனது புருவ மையத்திலே ஏற்றி அதை கொண்டு போய் உச்சியில் வைக்கிறார் சென்னியில் வைத்த சிவனருளாலே சென்னியில் வைத்த சிவனருளாலேன்னு திருமூலர் எழுதினாரு இறைவனே வந்து சென்னியில் அருளல் அப்படின்றது மாணிக்க வாசகர் செய்த பாக்கியமாக இல்லையா நினச்சி பாருங்கள் ஒரு குருவாக வந்து இறைவன் என்ன பண்ணுறான்னா ரெண்டாவது ஸ்பரிச தீட்சை அந்த ஸ்பரிச தீட்சையை கொடுத்து அடுத்தது என்ன பண்ணிட்டாரு நயன தீட்சையை கொடுக்குறாரு அந்த நயன தீட்சைக்கு என்ன சொல்கிறாங்க சாதாரண தீட்சை இல்லை இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக கணபதிதாசர் சொல்வார் தண்ணீரில் நீந்தும் மீன்கள் தண்ணீரில் கருவை பித்தி கண்ணினால் நோக்கும் பொழுது கயல் உருவானார் போல் மீன் குஞ்சுங்க எப்படி உருவாகுதுன்னா ஒரு வகை மீன் இருக்குது அந்த மீன் என்ன பண்ணும் குளத்தில் அப்படியே போய்ட்டுருக்கோம் அப்படியே அந்த கருவை என்ன பண்ணுங்க தன்னுடைய முட்டையை அந்த குளத்தில் பித்தி தள்ளிடும் தள்ளி விட்டுட்டு போயிடாது அதை சுற்றி 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 வந்து என்ன பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படி பார்க்க 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 அந்த பார்வையின் மூலமாக தெய்வீகமான காந்த சக்தி தவ ஆற்றல் அந்த முட்டைக்குள்ளாக சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த அணுக்களை ஒன்றிணைத்த அற்புதமான மீன் குஞ்சாக்கி வெளியில் கொண்டு இப்போ அந்த தீட்சையை ரெண்டாவது தீட்சையாக மாணிக்க வாசகருக்கு இறைவனே வந்து கொடுக்குறான் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா நினச்சி பாருங்க அழகாக எழுதுகிறாரு காட்டினில் வேடன் கடலில் வளைவானன் காட்டில் இருந்தால் வேடன் அம்பு விட்டான்னா நீ தப்பிக்கவே முடியாது நீ என்ன தான் கடலில் ஓடி ஒழிஞ்சாலும் அவனுடைய பார்வையிலிருந்து அவனுடைய அந்த அருள் வளைக்குள்ளேருந்து நீ எங்கேயும் போக முடியாது ஆடுற ஆடுற வரைக்கும் ஆடு உன்னை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும் நாட்டினில் பறிப்பாகன் அவன் நிறைய பறியாக்குவான் பரிய நரியாக்குவான் அவன் என்ன பண்ணுறாங்கிறது யாருக்குமே புரியாத விஷயம் ஏன்னா முதலாய முதல்வன்தன் இல்லையா அவன்தான் எல்லாவற்றிற்கும் முதலாக இருக்கின்றான் நம் இனையை மீட்டி அருளும் எவ்வளவு பெரிய பெருந்துரையான் அங்கமல பாதம் அவனுடைய மலர் பாதத்தை மருளும் கடை வணங்கு நீ நெஞ்சே உன்னுடைய மருள் என்ற அறியாமை போகணும்னு சொன்னால் எப்பொழுதுமே நீ என்ன பண்ணு அவனை நினச்சிக்கிட்டே இரு பாடிக்கிட்டே இரு அவனை போற்றிக்கொண்டே இரு அப்போத்தான் சரியாக வரும் ஏன்னா அவன் இல்லாமல் ஏதாவது ஒரு இடம் இருக்குதான்னா எதுவுமே இல்லை பூவின் நாற்றம் போல உயர்ந்தெங்கும் பூவுலேருந்து பூ தெரியுது அந்த வாசனை மூக்குக்கு தெரியுது என்னைக்காவது கண்ணுக்கு வாசனை தெரிஞ்சிருக்குதான்னா தெரியவே இல்லை திருமூலர் சொல்வார் பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகில் தரிக்கும் அவ்வாறு போலும்பார் திருமூலர் அதையே மாணிக்க வாசகர்னு சொல்கிறார் பூவினுடைய மனத்தை உன்னால் பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக அது இல்லைன்னு நீ சொல்ல முடியுமாண்ணா சொல்ல முடியாது அதுபோல பூமியினுடைய வாசனையை போல எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் எப்படி நிறைஞ்சிருக்கிறான் மிக உயர்ந்த உன்னதமான தன்மையோடு நிறைந்திருக்கின்றான் அந்த பேரளன் இல்லையா அவன் எப்படி இருக்கிறாங்க ஒழிவர நிறைந்து மேவிய பெருமை எங்கேயாவது அவன் இல்லாத இடம் இருக்குதானா எங்கேயுமே இல்லை அப்போ அவன் எங்கெல்லாம் இருக்கிறான் அர்த்தங்க நமக்கு வெளியிலேயே இருக்கிறான் நம் உள்ளும் இருக்கின்றான் உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்றுண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரே பாரதியார் சொல்கிறார் அப்போ எங்கும் இருக்கிறான்னா அவன் எனக்குள்ளேயும் இருக்கிறான் என்னுள்ளாக இருக்கக்கூடிய இறைவனை நான் தெரிஞ்சுக்காமே இந்த உலகத்தை விட்டு போனேன்னா என்னை விட ஒரு கீழான பிறப்பு ஏதாவது இருக்குமானா எதுவுமே இருக்காது அப்படி என்னுள்ளாக அவன் இருக்கக்கூடிய தன்மையை இன்றென வந்து எளிமையாக வந்துட்டான் நான் ஒன்றும் அதுக்காக கஷ்டப்படலை ஸ்ரீ அம்மோ ஸ்பெஷல் இட்லி தோசை மாவு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு இவர் சொல்கிறார் ஆனால் அவர் என்னென்னெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பாருன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா எண்பு நைந்து நெக்கு நெக்காகி நல்லா நினச்சி பாருங்க எலும்பு எல்லாம் தேஞ்சி அப்படியே அலண்டு போச்சுன்னா மனித உருவம் தெரியுமான்னா தெரியாது இப்போ இவர் என்ன சொல்கிறாரு நெக்கு நெக்காகினா எலும்பு ஜாயிண்ட் எல்லாமே விட்டுருச்சான் எல்லாம் அப்படியே மிதக்கிற மாதிரி உணர்வு எப்போ இறைவனை பார்க்கும் போது நமக்கு இருக்கணும் அப்படியா நம்ம நஞ்சு போச்சு நெக்கு நெக்கா போச்சு இல்லையா அன்பெனும் ஆறு கரையது புரளை நன் புலன் அந்த புலன் என்ன பண்ணணுங்க ஒன்ற வேண்டும் நன் புலன் ஒன்றி நாதவன் டரற்றி இறைவா இறைவான்னு அவனை நோக்கி அப்படியே அலறணும் அப்ப என்ன ஆகும் பேச்சு வராது அந்த இறைவான்னு சொல்லக்கூடிய நிலை கூட இருக்காதுங்கிறாரு அடுத்த ஸ்டெப் ரோமமெல்லாம் சிலிர்த்து போயிடுங்கிறார் கரமலர் ஒன்றி இந்த கரமலர் ஒன்றும் பொழுது உள்ளே இதயம் அப்படியே மலரணும் ஏன்னா அவன் இருக்கக்கூடிய இடம் எது என்னுடைய இதயம் தானே இறைவன் எங்க இருக்கிறான் நம் மனதுக்குள்ளாகத்தானே இருக்கிறாள் இல்லையா அப்போ அந்த மாதிரி கோவிலுக்குள்ளே போய் நாம் நிற்கும் பொழுது இப்படியெல்லாம் உருகணுமா அந்த மாதிரிலாம் உருகினதா நமக்கு ஞாபகமே இல்லை அந்த நேரம்தான் ஏதாவது ஒரு எண்ணம் வருது நமக்கு இல்லையா இந்த எண்ணங்கள்லேருந்து நம்மளை விடுவிச்சிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா அவ்வளவு அருமையாக அந்த கரம் இணைந்த உடனே அந்த இதயம் என்ற மலர் அப்படியே மலர்ந்து இல்லையா அடுத்தது என்ன சொல்கிறாரு பாருங்க இந்த கண் ரெண்டும் கூடணும் நுண் துளி அரும்பணும் அப்படிலாம் அரும்பி இருக்குதானா நம்ம எப்போதும் கோயிலுக்கு போனோம்னா எதாவது கஷ்டத்தை சொல்லி தான் அழுதுக்கிறமே தவிர ஆனந்த கண்ணீராக உருகி நமக்கு மெய் உருகி அப்படிலாம் கண்ணீர் வந்திருக்குதான்னா ரொம்ப ரொம்ப ரேர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு அது மாதிரி வரும் ஆனால் இப்படியெல்லாம் ஒரு மாணிக்க வாசகர் உருகுனதுனால தான் இறைவன் வந்தானே தவிர சும்மா வந்துடல நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு அடியார் இந்த பிறவியில் ஒரு இறைவனுடைய பரிபூர்ணமாக அனுக்கிரகத்தை பெறறார் அப்படின்னு சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்லைங்க அதுக்கு மிக 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 புண்ணியம் எப்போ செஞ்சுருக்கணும்னா முற்பிறவியில் செஞ்சுருக்கணும் அந்த முற்பிறவியில் முன்னை பிறவியில் செய்த முதுதம் பின்னை பிறவியை பெற்றால் அறியலாம் இந்த பிறவியில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா எதெல்லாம் நமக்கு கிடைக்கிது நல்லவங்களோட நட்பு கிடைக்குதா நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குதா நம்மை சார்ந்த அனைத்தும் மிக சிறப்பாக இருக்குதா மேன்மையாக இருக்குதா எப்பொழுதும் என்னோட இருக்கக்கூடிய எல்லாருடைய மனமும் சந்தோஷப்படுற மாதிரி நான் நடந்துக்கிறேன்னா இப்படி நமக்குள்ளாக இருக்கக்கூடிய உயர்ந்த பண்புகள் தான் நாம் நல்வினை நிறையா செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரே அடையாளமாக இருக்க முடியும் அப்போ எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க இந்த கரம் இணையனோ உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் அப்படியே நெகிழணும் எப்படி ஒரு ஐஸ் கட்டியை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டால் அதை அப்படியே கரைஞ்சி 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 நீராக மாறி போகுதோ அதுபோல் இந்த மனதை இறைவன் என்ற பேராதார கடலுக்குள்ளாக கொண்டு போய் போட்டோம்னா அது மெல்ல 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 கரைந்து உருகி 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 அந்த மாதிரி ஒன்றா போனாதான் நீ இறைவனை உணர்ந்ததாக அர்த்தங்கிறார் அந்த மாதிரிலாம் நம்ம நினச்சிருக்கிறோம்மாண்ணா நிச்சயமாக இல்லைங்க முக்தி நெறி அரியா மூடரோடும் முயல் வேணை